வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே, இன்றைக்கி சூப்பரான ஒரு ட்ரிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கடு வெப்சைட்டை வந்து எந்த ஒரு விபிஎன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அது இது வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் வந்துட்டு எந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு தமிழ் யோகி டாட் காம் டைப் பண்ணுற பாருங்கள், எப்படி பிளாக்காக காட்டுதுங்களா, பிளாக்கிங்கில் காட்டுதுங்களா. நான் டெஸ்க்டாப் மோடும் மாற்றி பார்க்குறேன், இப்பயும் பிளாக்கிங்கில் காட்டுதுங்களா. இதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பண்ணுறதுனால, அது கூகுள்லேயே வந்து சின்ன ஒரு ட்ரிக் பண்ணுறதுனால வந்து அதை அன்லாக் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் க்ரோமில் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்னு நார்மலாக இருக்கும் இல்லைங்க, அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் டாட் காம், அதாவது கூகுள் டிரான்ஸ்லேட் கூகுள் டாட் காம் இருக்குங்களா, அந்த வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரோமோ ஓப்பன் பண்ணுற மாதிரி அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணோடனே இங்கே மேலே காட்டுதுங்களா, இந்த இடத்துல ஒரே உள்ளிடவும் போட்டிருக்குங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், தமிழ் யோகி டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், தமிழில் வந்து டைப் ஆகும், டாட் காம் போடணும், கம்பல்சரி டாட் காம் போடணும். அப்படி போட்டிங்கன்னா கீழே பாருங்கள் வெப்சைட்டுக்கு ஆரோ காட்டுதுங்களா, அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். இது கூகுள் டிரான்ஸ்லேட்டையே அந்த வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். பிளாக்கில் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் மூலிமா ஓப்பன் ஆகி கொடுத்துரும். இப்போ நான் இங்கிலீஷ் தமிழில் வந்திருக்கு, நான் மேலே டிரான்ஸ்லேட் தமிழ் போடுறதுனால அதை நான் இங்கிலீஷ் மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றணுன்னே பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கிலீஷ்னு நான் கொடுத்துட்டு நான் கொடுத்தோடனே அடுத்த செகண்டே இங்கிலீஷ் மாறிடுது. கீழே வந்து ஹச்டி மூவிஸ், நியூ மூவிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நான் இப்போ தமிழ் நியூ மூவிஸ்ன்னு ஒன்று இருக்குங்களா, அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அது கிளிக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும், புதுசாக ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸும் அதில் இருக்கும், தமிழ் மூவிஸு. ஓகேங்களா, இதில் வந்து இல்லைங்க எனக்கு ஹெச்டி மூவிஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா கூட, மேலே ஹெச்டி ஆப்ஷன் வரும், அந்த ஹெச்டி ஆப்ஷனு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா புது ரிலீஸான எல்லா மூவிஸும் இதில் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் ஹெச்டி மூவிஸ்னு ஒன்று போட்டிருக்கு, இதை கொடுக்குறேன். ஓகேங்களா, இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு விபிஎன்னும் ஓப்பன் பண்ண தேவையில்ல. இதில் ஏதாவது ஒரு மூவி கிளிக் பண்ணுற பாருங்கள், இதில் லிப்டன் ஒரு மூவி இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எப்பயுமே கீழே ப்ளே ஆகும், இதில் பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது. இப்படி எரர் காட்டுறது மூலமா இந்த வெப்சைட் வந்துட்டு எரர் சம்டைம் காட்டும், சம்டைம் வந்து காட்டாது, ஒவ்வொன்றும் ப்ளே ஆகும். ஓகேங்களா, இந்த வெப்சைட் வந்து நான் சொல்ல போனால் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் வியூ பார்க்கலாம், ப்ளே பண்ணுறது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்காக இன்னொரு ட்ரிக் ஒன்று இருக்குது, அது பின்னாடி நான் சொல்கிறேன் பாருங்களேன். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி வந்து ப்ராக்ஸி கூகுள் க்ரோமில் போயிட்டு ப்ராக்ஸி வெப்சைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்போ டைப் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி வெப்சைட்னு ஃபஸ்ட்டாக வருது பாருங்க, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து யூஎஸ் சர்வர்னு இருக்குங்களா, அதையே விடுங்க. டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், மொத்தம் ஆப்ட் சர்வர் இருக்குது, நான் யூஎஸ் சர்வர் கொடுத்துட்டு கீழே அதோட யூஆர்எல் நான் டைப் பண்ணுறேன், தமிழ் யோகி டாட் காம். அப்போ டைப் பண்ணிட்டு பக்கத்தில் கோன் இருக்குங்களா, அது ஆரஞ்சு கலரில், அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சுங்களா, இதில் பாருங்கள் தமிழ் நியூ மூவிஸ் ஹெச்டி மூவிஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து ஹெச்டி மூவிஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதே மூவிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருது, ஆனால் இதில் வீடியோ ப்ளே ஆகும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த லிஃப்ட்டுங்கிறத வந்து நம்ம இப்போது நான் செலக்ட் பண்ணிப்போம், செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணோடனே அடுத்தது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், அந்த வீடியோ பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஆடெல்லாம் வருது, ஆடு ப்ளே ஆகுது. அதில் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேட் மூலிமா பண்ணுறது ப்ளே ஆகலை, இதில் பாருங்கள் ப்ளே ஆகுதுங்களா, ப்ளே கொடுத்துட்டேன். இப்போ ப்ளே கொடுத்தோன்னே எரர் காட்டுங்களா, நமக்கு ப்ளே பண்ணி ஆன்லைனில் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. அதனால் கீழே போது ஹச்டி 720 என்க்யூ 316ங்களா, ஹச்டி 720 கொடுத்துட்டு டைரெக்ட் டவுன்லோட் லேடர் இன்ஸ்டால்னு போட்டுருங்க, நவும் கொடுங்க. கொடுத்தீங்க கீழே போய் டவுன்லோட் ஃபைல் ஆகுது, இங்கே பாருங்கள் எத்தனை எம்பி, 3.4, 4.22 டவுன்லோட் ஆகிட்டுருங்களா மூவி. இந்த மூவி நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், அதனால் வந்து மூவியை கேன்சல் பண்ணிட்டேன். இது மாதிரி டேரெக்டாக டவுன்லோடு உங்களுக்கு வந்து பண்ணி கட்டுறதுக்காக தான் இதை பண்ணேன். நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் மூலமா நான் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.